மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? 10th பசங்க எல்லாம் ஆல் பாஸ் பண்ணாங்க தெரியுமா? வந்து நல்லா படிச்சு வச்சிருந்தேன். 490 மார்க் மேல எடுக்கலாம்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஆனா வந்து எக்ஸாம் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. நான் வந்து அரையாண்டு காலாண்டுல வரைக்கும் 200 தான் எடுத்திருக்கிறேன். திறமை நான் காட்டி அவன் நல்லா மார்க் எடுக்கணும். வாங்க நான் போராட்டம் பண்ணி எக்ஸாம் வைக்க சொல்லலாம். நான் 10th படிக்கிறேன்னா மாண்புமிகு மாணவன். என்னைய பயமுறுத்துற? நீ யார்? என்ன டைம் ஆகுது? லேட் ஆயிடுச்சு. நான் கலெக்டர் ஆபீஸ் மூடிடுவோம். கலெக்டர் ஆபீஸ் விட்டு மூடாம போட்டோம். நீ என்னத்துக்கு வந்து என்னைய கூப்பிடுற? நீ யார்? நீ கையால யார் வாங்க சின்ன ஹெல்ப் பண்ண முடியுங்களா? 10th எக்ஸாம்லாம் கேன்சல் பண்ணாங்க தெரியுமா? அது வந்து ரீ எக்ஸாம் வைக்க சொல்லி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து 500 மார்க் எடுக்கணும். நிறைய எல்லாம் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் போராட்டம் பண்ண போகலாம். வரையா? நீங்க யார் ஃபர்ஸ்ட்? இல்லை, நான் இங்கே பக்கத்தில் தான் இருக்கேன். 10th தான் முடிச்சிருக்கேன். ஆல் பாஸ் பண்ணிட்டாங்க எனக்கு சந்தோஷம் தான். பட் எனக்கு பிரச்சனை வாத்தம்பி போகலாம். ஆல் பாஸ் பண்ணிட்டாங்களா? அப்புறம் என்ன உங்களுக்கு? இருந்தாலும் எனக்கு மார்க் கம்மியாக இருக்குல்ல. என்ன மார்க் கம்மியாக வரப்போகுது? அதான் 80% வருது. இல்லை 80% வராது. நான் 200 தான் எடுத்துருக்கிறேன். இப்போ ஃபெயில் தானே வரும். ஃபெயில் வரக்கூடாது. இல்லை மார்க் கம்மியாக வந்துடும். எனக்கு நான் ஜெயராம் காலேஜில் வேறு சேரணும். அதுதான் சொல்கிறேன். போராட்டம் பண்ணி போராட்டத்தில் இன்னொரு ஹைலைட் என்ன தெரியுமா? அம்மன் கிட்டே தூக்கிக்கிற ரெண்டு பேர் சேர்ந்து ஓடுற ரோட்ல. நீங்கள் ஓடுங்க. என்ன எது கூப்பிடுறீங்க? வா, நீ கரெக்டாக கிடா தம்பி. ஆல்ரெடி நீ எரிஞ்ச மாதிரி தான் இருக்கிறேன். அங்கே ஆல்ரெடி நீ எரிஞ்ச மாதிரி இருக்கும். உனக்கு பெட்ரோல் கம்மியாக தான் செலவு. வாப்பலாம். என்ன எங்கே கூப்பிட்டுக்கிறீங்க? ஏ வாடா தம்பி, ஃபோனில் நீங்கள் போய் பண்ணுங்க. என்னெல்லாம் வர முடியாது. ஏ வாடா, இங்கே ஆள் சேர்த்துட்டு. ஏ ஆள் சேர்த்துச்சு கடா தம்பி, வாடா. ஏ சொன்னா கேள்றா. ஏ என்ன நல்ல மார்க் எடுக்கண்டா? ஏன்டா அப்படி பண்ணிக்கிற? எடுத்துட்டு போய் ஏன்ட்டு சொல்றா? நீ வந்தீங்கன்னா கொஞ்சம் போராட்டம் பண்ணி நல்லா மார்க் எடுக்கலாம். வர முடியாது. என்ன படிச்சிருக்கிற? நான் பிகாம் படிச்சு பிகாம் முடிச்சிருக்கேன். டென்த்லாடா வாடா. நீ ஃபெயிலாகவே என்னமோ பண்ணிட்டு போய் போறேன் போறேன் போறேன்
நீ என்னமோ வாங்கிட்டு போ, ஃபெயில் ஆகு, பாஸ் ஆகு, ஏன்டனா வந்து சொல்லிட்டு வர கிளம்பு. நீ வந்தீங்கன்னா நல்ல மார்க் எடுப்பல. வர முடியா போடா, முடியல. அவளை வளர்த்து வச்சிருக்கே. ஏய், நான் எவ்வளவு வளர்த்திட்டு போறேன்டா உனக்கு என்ன? எனக்கு வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அதான் கேக்குறேன். கஷ்டமா இருக்கா? போய் சாவு போ. சரி, வா, ரெண்டு பேரும் சாவலாம். அதுக்கு தான் கூப்பிடுறேன். என்னத்துக்கு டா கூப்பிடுற? நான் பாஸ் ஆயிட்டேன்டா. இங்க பாரு, தனியா போக கூடாது. சனி கிழமை ரெண்டு பேரும் ஒண்ணா போலாம். என்ன ஐயோ, ஒண்ணா போலாம், 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 ஒண்ணா போலாம். ரெண்டு பேரும் போலாம், போராட்டம் பண்ணலாம், ஜெயிக்கிறோம் போராட்டத்துல. நல்ல மார்க் எடுங்க, வாங்க போலாம், வாங்க போலாம் தலைவா. ஏய், என்ன நம்ம மட்டும் வாங்க போலாம். என்னடா தலைய தொடர? அப்பா, ஐயோ, அப்பா, ஐயோ, சொன்ன மட்டும் கேளுங்க, தயவு செஞ்சு வாங்க. இவ்வளவு தூரம் அடிச்சீங்களே, அதுக்காக வந்து பாவம் பார்த்து வாங்கல. என்ன பெரியும் போராட்டம் பிரதர், என்ன வேலையா இருந்தாலும் என்ன முக்கியமான போன? யாருகிட்ட இருந்து போன வந்து வரல? பசங்கள்ட்ட, பொண்ணு கிட்ட இருந்து இல்லையா? சரி, வர, நம்ம போராட்டத்தை முடிச்சுட்டு போலாம். பிரதர், இங்க வாங்க பிரதர். எனக்கு வந்து மார்க் அதிகமா பாஸ் கொடுத்தது எனக்கு பத்தாது. மரியாதை என்ன வேலை? இருக்கட்டும்பா. ஐயாடி, ரொம்ப படிச்சிருக்கேன் போல் இருக்கே. அண்ணா, ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? ஒண்ணு இல்லண்ணா, நான் வந்து 10th எக்ஸாம்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க தெரியுமில்ல. எனக்கு பரீட்சை வைக்காதனால எனக்கு மார்க் வராதுண்ணா. பரீட்சை நடத்தி ஆகணும்னு சொல்லி போராட்டம் பண்ணலான்னு இருக்காங்க. நீங்களும் வரீங்களா? வர, ரைட்டு, பார்த்தா உனக்கு வந்து படிக்கிற மாதிரி தெரியல. எப்படி கேட்டுப்பிட்டீங்க? 500 நானு எடுப்பேனா கண்டிப்பா. நீங்க வந்து போராட்டம் பண்ணி எனக்கு ஜெயிச்சு கொடுத்தீங்கன்னு வச்சீங்களேன், 500 எடுத்தனா உங்க பேரு தான் நான் மேடையில பேசுவேன். ஏதோ ஒரு மேடையில பேசுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேடையில பேசுனா பரவாயில்ல, குடிச்சு ரோட் வரணும்னு கூட நான் பேசுவேன். உங்களை பத்தி உங்க அருமை பேசுவேன் நான். நீங்க
வேணா வேணாங்க அடிச்சு நொறுக்கி நிரப்பி அனுப்புறாங்க. சாரி 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 கோபடா. சாரி சாரி அங்க வரும் பிராஞ்சோ ஒரு கேமரா. சொல்லுங்க சிங்கிள் டீம் மச்சிக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ தேங்க்யூ. என்ன நண்பா வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க நண்பா. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் நண்பா, நம்மளோட யூடியூப் வீடியோஸ் எல்லாம் உங்களோட டிக்டாக்கு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு ஷேர் ஷர்ட்டு எல்லாத்திலையும் அப்லோட் பண்ணிட்டு இருக்கீங்க, பண்ணுங்க நண்பா, தப்பே இல்லை. ஒரு சில சேனலில் சொல்கிறாங்க எங்களோட வீடியோஸ்லாம் நீங்கள் எப்படி எடுத்து அப்லோட் பண்ணலாம், நாங்கள் காப்பி ரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருவோம் அப்படிங்கிறாங்க. நாங்கள் அப்படி சொல்ல மாட்டோம் நண்பா. நீங்கள் இல்லையா நாங்கள் இல்லையே, நீங்களாம் வீடியோஸ் பார்க்குறதுனால மட்டும்தான் நாங்கள் பண்ணிட்டுருக்கோம். உங்களோட ஆதரவு எங்களுக்கு என்றைக்குமே தேவை. இது வந்து எங்கள் வீடியோ கிடையாது, நம்ம வீடியோ. நீங்கள் எப்போ வேணால் வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணலாம் நண்பா. எங்ககிட்ட பர்மிஷன் வாங்கணும் அவசியமே கிடையாது. நீங்கள் பண்ணுங்கள், மறுபடியும் மறுபடியும் சொல்ல நினைக்காதீங்க. எல்லாருக்குமே நன்றி. நம்ம யூடியூப் சேனலில் ப்ராங்க் ஷோ மட்டுமே பண்ணுறதில்ல, கூர்முனை அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நாங்கள் நம்புறோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுத்துருக்கோம், மறக்காமல் அந்த ஷார்ட் ஃபிலிம் போய் பாருங்கள். ப்ராங்க்கு கொடுத்த ஆதரவு அந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு கொடுங்க. தேங்க்யூ நண்பா. ஐயா 10th எக்ஸாம்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க கேள்விப்பட்டீங்களா? ஆல் பாஸ்ன்னு சொன்னாங்க. ஆ ஆல் பாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து மார்க் கம்மிங்கய்யா, எக்ஸாம் வச்சானா நான் 500 எடுத்துருவேன். கொஞ்சம் போராட்டம் பண்ணி எக்ஸாம் வைக்க சொல்ல வரீங்களா? இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஹைகோர்ட் கேட்டாங்க, உயிருக்கு உத்தரவிடாமன்னு கேட்டாங்க. சரி பேசாம பாஸ் பண்ணிவிட்டோமா சம்பவ மகாதேவன் சந்தோஷப்படுவோம். ஓ பாஸ் ஆகிட்டோம் சந்தோஷப்பட்டுக்கிட்டுமா? நானு நம்ம போராட்டம் பண்ண மறுபடியும் எக்ஸாம் வச்சா நான் 500 மார்க் எடுப்பேன்ல கொஞ்சம். சரி நீங்க எடுப்பீங்க, ஏன் அவங்க பையன் எடுக்க மாட்டானே மட்டியாகிறானே? ஓஹோ அப்படி சொல்ல வர்றீங்களா? அந்த மாதிரி பசங்களுக்காக இது நல்லதுன்றீங்க? சத்தியம் இருந்தாலும் எங்களை மாதிரி பசங்களுக்காக பண்ணலாம் இல்ல? வேணா உங்களுக்கு ஓசம் நான் கண்ணு தண்ணி தான் விட முடியும். ஓ உங்களை மாதிரி அறிவாளிங்க. இன்னொருங்க மெரிட்ல படிச்சோன்னா இங்க எல்லாம் வெயிட்டிங் லிஸ்ட் நிறைய பேர் இருக்கிறாங்க. இருந்தாலும் எனக்கு மனசு ஏகலையே, நான் நல்லா படிக்கணும்னு இல்ல தோணுது. சரிங்க, நல்லா சரஸ்வதி கும்பிட்டுக்கோங்க. சரிங்க, உங்களுக்கு வாய்ப்பு அமையலாம் அப்படிங்கிறீங்க. ஆமாங்க, மறுபடியும் எக்ஸாம் வச்சிருவாங்கன்றீங்களா? வைக்காம இருக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஓ அதாவது ரொம்ப படிக்காம இருக்கிற பசங்க, ஃபெயில் ஆகிற கண்டிஷன்ல இருக்கிற பசங்க எல்லாம் பாவம் சந்தோஷத்துல இருக்கிறாங்க. உங்களுக்கு தற்கொலை எல்லாம் கம்மி இல்ல? எனக்கு கஷ்டமா இருக்குல்ல, நான் நல்ல மார்க் எடுத்துருப்பேன்ல சார். தம்போ மகாதேவா ரைட்டுடா. பரவாயில்ல, என்ன படிச்சிருக்கீங்க? நான் டிப்ளமோ டெக்ஸ்டைல்ஸ். அந்த காலத்துல 87 பேட்ச். ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்ப அந்த காலத்துல நல்லா படிச்சிருக்கீங்க. நல்லா மெரிட்லாம் போனோம். ஓஹோ பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்லைங்க. ஒன்றும் இல்லை, ப்ராங்க் ஷோ தான். அங்கே போகிற கேமரா, அங்கே போகிற கேமரா, ப்ராங்க் ஷோ தான் பண்ணிட்டுருக்கோம். மக்கள்கிட்ட கருத்து கேட்டுருக்கோம். நல்லா பேசுறீங்க, ரொம்ப நன்றி. நம்ம சேனல தான். ஆடா இறைவா, நல்ல வேலை நான் தப்பா கெட்ட வார்த்தை இல்ல, நீங்க கெட்ட வார்த்தை ஒண்ணு பேசல, நல்லா கரெக்டா தான் பேசுறீங்க. சரி நன்றிங்க, நன்றிங்க, ரொம்ப நன்றி. என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அடிக்கடா அவன அடிச்சிடறா.